அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2023 வருஷம் ஆங்கில வருஷத்துக்கான ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறபோது இந்த 2023 வருஷத்தில் நமக்கு மேஜராக 4 கிரகங்கள் திருக்கணித பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறாங்க. அப்படி பார்க்குறபோது இந்த 2023 ஜனவரி மாதம் 17 தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஏப்ரல் 22 தேதி 2023 வருஷம் குரு பகவான் மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறாரு. அக்டோபர் மாதம் 30 தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் பார்த்திங்கன்னா மேசராசிலிருந்து மீனராசிக்கும் கேது பகவான் துளாராசிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. ஆக 4 முக்கியமான கிரகங்கள் இந்த 2023 வருஷம் வெவ்வேறு ராசியில் பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சிகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பொது பலன்களை மட்டும்தான் பார்க்குறோம். இதில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக கிரகங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களும் நன்மைக்கு நன்மையை செய்வதில்லை, எல்லா கிரகங்களும் தீமையை செய்வதில்லை. உதாரணத்துக்கு குரு நல்லது செஞ்சார்னா ராகு செய்ய மாட்டார், ராகு பகவான் நல்லது செஞ்சால் கேது பகவான் நல்லது செய்ய மாட்டார். இவங்கெல்லாம் நல்லது செஞ்சாலும் சனி பகவான் சுமாரான பலன்களை செய்வார், சனி நல்லது செஞ்சார்னா குரு செய்ய மாட்டார். இப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலாபலன்களை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இந்த கோச்சாரத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்களோ நடக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இருந்தால் கூட இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த 2023 வருஷத்தில் பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஆடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஜனவரி மாதம் 17 தேதி சனி பயிற்சி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 22 தேதி குரு பயிற்சி, அக்டோபர் மாதம் 30 தேதி ராகு கேது பயிற்சி. ஆக இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம அப்போ கணக்கு எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2023 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு. அந்த கேது பகவான் இந்த வருஷம் துளாராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அக்டோபருக்கு அப்புறம் அவர் கன்னி ராசிக்கு வருவார். இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான பலன் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். இது எல்லாமே நடக்கும். இது ஆறுதலுக்கான வார்த்தை இல்லை. கிரக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையற்ற விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தேன்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதில் பண்ணுங்கள். குறிப்பாக ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இடம் மனைவி வீடு வண்டி வாகனங்கள் நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்
இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருட்களை எக்ஸ்சேஞ்சில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய ட்ராவல் அதிகமாக இருக்கும். ட்ராவலால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் உண்டு. தேவை இருந்தாலுள்ள ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய மனநிலைகள் எண்ணங்கள் சிந்தனைகளை ஹை லெவலில் வச்சுக்கோங்க. என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்குன்னு. இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். நெருங்கிய உறவினர்களுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. எனி இல்லாஸ் நம்முடைய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பாக, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வீடு, இடம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் நடக்கும். யாருடைய ஜாதகத்தில் விற்பதற்கு யோகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்பு, யாருடைய ஜாதகத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் நார்மலான முதலீடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அம்மாவால் நட்பழங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே நல்லா இருந்தே இருந்துகிட்ருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் முழுவதுமே புதுசாக ஒரு சிலருக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் நிறைய இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ட்ராவல் வேறு, என்டர்டெயின்மெண்ட் வேறு. முதல்ல நான் சொன்னேன் ட்ராவல் வேண்டாம்னு, பட் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் அது நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. யாருக்கும் நீங்கள் லோன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை. எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க, அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில், எனி ட்ரேடிங்கில் எல்லாமே ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நார்மலான வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு அக்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றகரமான வருஷமாக இது இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால அக்டோபருக்கு அப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்த ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அக்டோபர் வரைக்கும், 10 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு கரியர் உண்டு, வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருந்துட்டு தான் இருக்குது. பட் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு வராது.
அடுத்த நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற கம்பெனியை விட்டு வெளியில் வராதிங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தோக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பாவால் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நன்மை. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் பண்ணுற முயற்சி பண்ணுற தாராளமாக பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வருஷம் முழுவதுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பெர்சனல் ஹாரோஸ்கோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளால் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நன்மை. அதிலையும் அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையுமே இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் இருக்குது. நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஏதாவது கன்சல்டன்சி துறை பண்ணுறீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, நல்ல ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஆடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணிக்கிறது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் வருஷம் முழுவதுமே நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க, அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. கடுமையான போராட்டத்துக்கான பாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஃபர்தராக பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஓரளவுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் உழைக்காமே உடல் உழைப்பு இல்லாமே சம்பாத்தியம் பண்ணுவீங்க, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் கிட்ஸ் உண்டு. இந்த வருஷம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, ஆஞ்சநேய பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும். இந்த வருஷம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.